அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கனரக வாகன ஓட்டுநர் நலச்சங்கம் மாநில தலைவர் சுரேஷ் பேசுகிறேன். நமது தமிழ்நாடு ஹெவி வெஹிக்கிள் டிரைவர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் இதன் மூலமாக இன்று வாழ்த்துக்கள். இந்த குடியரசு தினத்திலே நமது திருச்சி மாவட்டத்தில் சமயபுரம் சுங்கச்சாவடியில் ஓட்டுநர்களுக்கு விழிப்புணர்வு முகாம் நடத்துகிறோம். இதில் வந்து தமிழகத்திலிருந்து 100% விபத்தை குறைக்கணுங்கிறதுக்காக நிறைய டிப்ஸு டிரைவர்களுக்கு பொதுமக்களுக்கும் அந்த நோட்டீஸை எழுதியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் எந்த சங்கத்திலையுமே ஒரு பண்ணாத ஒரு விஷயம், டிரைவர்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸ் எல்லாருக்கும் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 பாக்ஸ் கொடுக்குறோம். அடுத்து பார்த்திங்கனாக்கா மரக்கன்று கொடுக்குறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு நம்ம டிரைவர்களுக்கு கொடுக்குறது, இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். அதனால் இன்றைக்கி காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்குமே சமயபுரம் சுங்கச்சாவடியில் நாங்கள் வழங்கி விட்டுருக்கோம். சார், இப்போ இதில் வந்து இதுக்கான அதிகாரிகளுக்கெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கீங்களா சார்? ஆ, கண்டிப்பாக. திருச்சி மாவட்டத்தில் வந்து ஆர்டிஓக்கு சொல்லியிருக்கோம், சமயபுரம் ஸ்டேஷனில். அது மட்டும் இல்லாமல் சுங்கச்சாவடியில் வந்து பரிசு வாங்கிருக்கோம். ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர் வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஹைவே பெட்ரோல் திருச்சி மாவட்டத்தில் அவங்களும் சொல்லியிருக்கோம், தகவல் விட்ருக்கோம், அவங்களும் வராங்க. அவங்க மூலமாக அந்த நிகழ்ச்சி நீங்கள் தொடங்க? ஆமாம், நிகழ்ச்சி பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம லாரி டிரைவர் வந்து கௌரவபத்திர விதமாக அவங்களுக்கு நம்ம சங்கத்தின் சார்பாக காலன்றும் இனிப்புகளும் தேசிய கொடியும் இது எல்லாமே சேர்த்து அதை வாங்கணும், அந்த நிகழ்ச்சியில் வழங்கணும். அதனால் இந்த பக்கம் திருச்சி மாவட்டம் சரியாக சுங்கச்சாவடியாக நம்ம லாரி டிரைவர் யார் போனாலும் எல்லாருமே இதில் வந்து கலந்து கொண்டு ஆசைப்படுறோம். சார், இப்போ இது வந்து தமிழகம் மட்டும் தான் இது இப்போதைக்கு நடக்குதுங்களா? அண்டு இது மேற்கொண்டு உங்களோட முயற்சியால் இந்திய லெவலுக்கு இதுக்கான பரவுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக. இப்போதைக்கு தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். இது இன்னும் வருங்காலத்தில் வந்து எல்லா ஸ்டேட்லையும் நாங்கள் இதை பண்ணுறதா இருக்கணும். ஏன்னா நாங்கள் டிரைவருங்க வந்து எல்லா உலகத்தில் எல்லா மொழியிலுமே இருக்காங்க. இல்லை, இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஹெவி வெஹிக்கிள் டிரைவர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் தான் நம்மளோட சங்கம் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து இந்திய லெவலில் போகணும் அப்படின்றது நம்ம அதர் ஸ்டேட்டில் இருக்கவங்க அண்டு ஹிந்தி வளாஷ் இந்த மாதிரிலாம் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட தகவல் என்ன சொல்லுவாங்க? கண்டிப்பாக அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு, முயற்சி நடந்துகிட்ருக்கு. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து நம்ம நிர்வாகிகள் உறுப்பினர் நம்ம ஒத்துழைப்பு தராங்க. இதெல்லாம் எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா அதர் ஸ்டேட்லேயும் அவங்க பாதிப்பு ஏறும்போது அங்கே ஹெல்ப் தேவைப்படுது. இப்போ அதிகப்படியான வழிப்பறிகள் கொள்ளைகள் பார்த்திங்கன்னா நான் வட மாநிலம் தாங்க ஓட்டுநர்களுக்கு வந்து பாதிப்பு. இப்போ வந்து தமிழகத்தில் வந்து இல்லைன்னு நினைச்சோம். ஸோ இப்போ வந்து அதிகப்படியாக தமிழகத்தில் இருக்கு இந்தியா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லுமே வழிப்பறி கொள்ளைகள் இருக்கு. இப்போ இந்த முகாமில் முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா 100% விபத்துகளை குறைக்கணும். இதுக்கு வந்து பொதுமக்கள் எந்தெந்த மாதிரி நடந்து கொள்ளணும், முதல்ல நம்ம டிரைவருங்க நம்ம டிரைவருங்க வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும். அதுக்கான நோட்டீஸ்லாம் கொடுத்துருக்கீங்களா? கொடுக்குறோம். 1000 நோட்டீஸ் இப்போ நீ கொடுக்குற எல்லாத்துக்கும், லாரிக்கு பஸ்ஸுக்கு காருக்கு மட்டும் கொண்டு கொடுக்குறோம். பொதுமக்களுக்கும் நோட்டீஸ் கொடுப்போம். ஏன்னா பொதுமக்களும் ஒத்துழைப்பு தரும். ஒரு விபத்துக்களை குறைக்கிறதுக்கு காரணம் வந்து இப்போ லாரி டிரைவருங்க பஸ் டிரைவருங்க மட்டுமே காரணம் கிடையாது, அது பொதுமக்களுக்கும் இருக்காங்க. அவங்களும் ரூல்ஸை சாலை விதிகள்லேருந்து தமிழக அரசு விதிக்கக்கூடிய விதிமுறைகளை கடைபிடிச்சாங்க அப்படின்னாக்கா விபத்துக்களை வந்து 100% குறைக்கலாம். இந்த முகாமோட நோக்கமே அதுதான். அதுக்காக தான் இன்றைக்கி இந்த முகாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி வணக்கம்.